அன்புமணி ராமதாஸோட மகள் திருமணம் 2 வாரம் நடக்குது. எங்க வண்டியர்களை பார்த்தா சாமியானா போட்டாடிலையும் கோயிலையும் குளத்தடியிலையும் இப்படிதான் எங்களுடைய நிலைமை இருக்கல. பொருளாதார ரீதியாக யாரும் முன்னேறல. ஆமாம், பனியின் போட்டு சுற்றணும் வெட்டுடா குத்துடான்ற காரணத்தில் தான் வச்சுருக்காங்க. வேற அந்த மாதிரி தான் இருக்குன்னு தான் நினைச்சிருக்காங்களா? எங்கள் இளைஞர்கள் அப்படி தான் இருக்காங்க. வண்ணியர்களுடைய பெயரை சொல்லி அதன் மூலம் வருமானத்தை தேடிக்கொண்டு சொகுசு வாழ்க்கை வாழ்கின்ற அன்புமணிக்கு முற்றுப்புள்ளி வைத்தே தீர வேண்டும். 2019 வீட்டுக்குள்ளே தூந்தவர் அவங்க பொண்ணு திருமணத்துக்கு தான் வெளியே வந்திருக்கார். எந்த கட்சிக்காரன் பேச முடியல, தொடர்பு கூட முடியல. டிசம்பர் 1 வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து தனியாக வந்து ஸ்டேஜில் கையாட்டு போனது தான். அதுக்கப்புறம் 6 கட்ட போராட்டம் என்னைய மாதிரி உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் நாங்கள் செஞ்சு நடத்தி முடித்தோம். இவருடைய பங்களிப்பு வந்து அறிக்கை கொடுத்துங்கிறது தான், வெளியே வர கிடையாது. வன்னியர்கள் வந்து இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த வன்னியர்களுக்கு வந்து இது வரைக்கும் 1 ரூபா கொடுக்க கிடையாது. இவங்க செந்தில் ஜெயக்குமார் டாக்டர் அண்ணன் போய் பணம் தரும்போது மட்டும் ஆட்களை தூவி விட்டு ஏவி விட்டு பணம் தரக்கூடாதுன்றாங்க. இவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்கிறவனும் கொடுக்க விடுறதில்லை. அன்புமணி ராமதாஸ் அவர்களை விட வாக்கு அதிகமாக பெற்ற காரணத்தினால் அன்றையின் மேல் காழ்ப்புணர்ச்சி வைத்து விட்டார். நல்ல துணி போட்டால் அவருக்கு பிடிக்கிறதில்ல. அவரோட யாராவது ஒருத்தர் கூட, இப்போது எங்கூட 100 பேர் இருக்காங்கன்னா அவருக்கு ஆகாது. யாருமே இருக்கக்கூடாது. கூணி குனிஞ்சி இருக்கிறவங்கள மட்டும்தான் அவர் வச்சுக்கிறார். விவரமாகறவங்க யாருமே இருந்தால் அவருக்கு எதிரியாக வந்துடுவாங்க, போட்டியாக வந்துடுவாங்கன்னு வச்சுக்கிறாரு. அவருடைய கோஷமே வன்னியர்கள் தனி உட ஒதுக்கீடு தான். வன்னியர்கள் தனி உட ஒதுக்கீடு தளபதி அறிவிச்சிட்டாரு. இதுக்கு மேலே அவங்களுடைய கோரிக்கை எதுவுமே கிடையாது, அவங்களுடைய வேலை திட்டங்கள் எதுவுமே கிடையாது. 2016 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியில் அதிக வாக்குகளை பெற்ற முதல் நபர் இன்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை வணங்கி அவருடைய நல்லாட்சியை மாண்புமிகு தமிழக முதல்வர் பாசத்திற்குரிய தலைவர் தளபதியாரர் அவர்களிடம் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய அழைப்பை ஏற்று இன்று என்னுடன் தருமபுரி மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்னார் செந்தில்குமார் அவர்களும், மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்னார் தடகம் சுப்பிரமணியம் அவர்களுடைய ஏற்பை ஏற்று நானும் என்னுடன் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் இன்று தளபதியார் அவர்களுடைய முன்னிலையில் கழகத்தில் எங்களை இணைத்து கொண்டுள்ளோம். இனி வருங்காலங்களில் தமிழ்நாடு வளர்ச்சி பெற உறுதுணையாக இந்த கட்சியினுடைய அனைத்து வேலைகளையும் செய்து தொடர்ந்து தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் அளவிற்கு நாங்கள் உழைப்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். நாங்கள் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகி இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களை இணைத்துக் கொண்டுள்ளோம் என்றால், 2004 அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மந்திரியாவதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி இருந்த நிலைமை வேறு. மருத்துவர் ஐயா அவர்கள் உழைப்பவரையும் வேலை செய்வதை தேடி தேடி பதவியை கொடுத்து வருவார். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வருகைக்கு பிறகு மறைந்த மாவீரன் காடுவெட்டி குருவை முதற்கொண்டு பூத்தா இளங்கோவன் முதல் வேல்முருகன் முதல் நிறைய பேர் அடுக்கிக் கொண்டே போகலாம். கட்சியிலிருந்து வெளியேறதுக்கு காரணத்தை இங்கே கூறுகிறேன். நிறைய காரணம் இருக்கலாம். நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு வியாபாரி தான். என்னை முழுமையாக 2006 தான் கட்சியில் முழுமையாக இணைத்து கொண்டேன். 2016 எனக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளித்தார்கள். என்னை எதிர்த்து போட்டியிட்டவர் ஒரு ஆளுங்கட்சியினுடைய அன்றைய அமைச்சராக இருந்தவர். அவரை எதிர்த்து நான் போட்டியிட்டேன். அன்புமணி ராமதாஸ் அவர்களை விட வாக்கு அதிகமாக பெற்ற காரணத்தினால் அன்றையின் மேல் காழ்ப்புணர்ச்சி வைத்து விட்டார். நல்ல துணி போட்டால் அவருக்கு பிடிக்கிறதில்ல. அவரோட யாராவது ஒருத்தர் கூட, இப்போது எங்கூட 100 பேர் இருக்காங்கன்னா அவருக்கு ஆகாது. யாருமே இருக்கக்கூடாது. கூணி குனிஞ்சி இருக்கிறவங்கள மட்டும்தான் அவர் வச்சுக்கிறார். விவரமாகறவங்க யாருமே இருந்தால் அவருக்கு எதிரியாக வந்துடுவாங்க, போட்டியாக வந்துடுவாங்கன்னு வச்சுக்கிறது. அந்த மாதிரி நிலைமை இருக்குது. ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்தேன் என்று சொன்னால், 2019 கொரோனா தாக்கத்தில் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த நபர், மக்களுக்காக மக்களுக்கு நலத்திட்டம் வழங்கி உயிரிழந்த உயிர் நீத்த ஒரு கட்சி உறுப்பினர்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நண்பர் அன்பழகன் ஜே அன்பழகன் அவர் தான் முத
மக்களுக்காக இந்த தொண்டு செய்து உயிரிழந்த கட்சி. அதை தொடர்ந்து தலைவர் தளபதியார் அவர்களும் தொடர்ந்து கொரோனா தடுப்பு பணி 2019 முதல் இன்று வரை ஓயாமல் செய்து கொண்டிருக்கார். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2019 வீட்டுக்குள்ள திறந்தவர், அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு தான் வெளியே வந்திருக்கார். எல்லாத்தையும் தெரியும். 2019 வீட்டுக்குள்ள திறந்தவர், அவங்க பொண்ணு திருமணத்துக்கு தான் வெளியே வந்திருக்கார். எந்த கட்சிக்காரன் பேச முடியல, தொடர்பு கூட முடியல. இடஒதுக்கீடுன்னு ஒன்று அறிவித்தாங்க, 10.5% வன்னியர்கள் தனி இடஒதுக்கீடு. டிசம்பர் 1 வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து தனியாக வந்து ஸ்டேஜில் கையாட்டு போனதுதான். அதுக்கப்புறம் 6 கட்ட போராட்டம் என்ன மாதிரி உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் நாங்கள் செஞ்சு நடத்தி முடித்தோம். இவருடைய பங்களிப்பு வந்து அறிக்கை கொடுத்துங்கிறது தான், வெளியே வர கிடையாது. ரெண்டாவது, நாங்கள் அனைவரும் இணைந்ததுக்கு இன்னொரு காரணம் என்றால், வன்னியர்களுக்கான தனியான 10.5% இடஒதுக்கீடு. 1989 முத்தமிழ் கலைஞர் அவர்கள் 108 சமுதாயத்திற்கு சேர்ந்து 20% இடஒதுக்கீடு கொடுத்தார். அதன் மூலம் எங்களுடைய பாட்டாளிகள், பாடுபட்ட வம்சத்தை சார்ந்தவர்கள் நிறைய டாக்டர், என்ஜினியர், ஐஏஎஸ், ஐபிஎஸ் என்று பல துறையில் முன்னேறி வருகின்ற காலகட்டத்தில் தனியாக இவர்கள் 10.5% தனியாக வன்னியர் இடஒதுக்கீடு தருவேன் என்று கலைஞர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்தது. திமுகவினுடைய தேர்தலுக்கிலும் அந்த திட்டம் உள்ளது. ஆனால் அவசரகதியில் அதிமுக கூட்டணியில் இவங்க பாராளுமன்றத்தில் 2019 கூட்டணி வைக்கிறாங்க. எடப்பாடியார் அறிவிச்சிருந்தால் 2019 முடிஞ்சு 2021 முன்னாடி அறிவிச்சிருக்கலாம். ஆனால் அந்த இடஒதுக்கீடு அறிவிக்கல. அன்புமணியின் நிர்பந்தத்தால் அவசரகதியில் அந்த ஆட்சி கடைசி தருவாயில் கடைசி 2 செகண்டுக்கு முன்னாடி அறிவிக்கிறாங்க வன்னியர்கள் 10.5%. வன்னியர்கள் 10.5% இவங்க வாங்கி இந்த உண்மையாக வன்னியர் மக்கள் அத்தனை ஏற்றுவேர் ஏற்றுக்கொண்டிருந்தால் வட தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட தொகுதியில் ஏன் வெற்றி பெறவில்லை? 23 தொகுதியில் வெறும் 5 தொகுதியில் வெற்றி பெற, அதுவும் உண்மையான வெற்றின்னு பார்த்தா 3 தொகுதி தான், மீதி 2 தொகுதி பார்த்தா 700 ஓட்டும் 300 ஓட்டும் தான் ஈடிகள் ஜெயிச்சிருக்காங்க. ஏன் வெற்றி பெறலாம்? இவங்க மேலே நம்பிக்கை இல்லை, இவருக்கு மேலே நம்பிக்கை இல்லை. கலைஞர் அவர்கள் ஆட்சி, தளபதியார் அவர்கள் வந்தால் தான் செய்வாங்கன்றதுக்காக மக்கள் வாக்களித்தார்கள். அதே போன்று தளபதியார் அவர்களும் யாரும் இவங்க சும்மா பேப்பர் செய்து தான் கேட்டாங்க, வன்னியர்களுக்கு தனியான இடஒதுக்கீடை நிரந்தரமாக்கி கெஜெட்டில் அறிவித்து செயல் வடிவம் கொடுத்தவர் தளபதி தலைவர் அவர்கள். அதை தொடர்ந்து வன்னியர்கள் வந்து இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த வன்னியர்களுக்கு வந்து இதுவரைக்கும் 1 ரூபா கொடுக்க கிடையாது. இவங்க 1 ரூபா கொடுக்க கிடையாது. எங்கள் மாதிரி இருக்கிற நிர்வாகி தான் கொடுத்துட்டு வராங்க. அந்த வன்னியர்களுக்கு தனியாக மணிமண்டபம் கட்டுவேன் என்று முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் அறிவித்துள்ளார். வன்னியர் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் நிதி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொன்று என்னென்னா, இங்கே இருக்கின்ற செந்தில்குமார், டாக்டர் செந்தில்குமார் எம்பி அன்னார் அவர்கள் சென்ற ஆண்டு இதே தருமபுரி மாவட்டம் மோட்டாங்குறிச்சியில் இருக்கிற சுப்பிரமணி என்ற ஒரு தியாகி குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபா பணம் கொடுக்குறது வந்தார். இவரை கொடுக்கக்கூடாதுன்னு முடுக்குனாங்க, ஆனால் அவங்களும் கொடுக்கல. கொடுக்கக்கூடாதுன்னு அவங்களும் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி மட்டும் எப்படி விழுப்புரத்தை வரவேற்கிறீங்க? விழுப்புரத்து மணிமண்டல வரவேற்கிறீங்க? செந்தில் சாக்குமார் டாக்டர் அண்ணன் போய் பணம் தரும்போது மட்டும் ஆட்களை தூவி விட்டு ஏவி விட்டு பணம் தரக்கூடாதுன்றாங்க. இவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்கிறவனும் கொடுக்க விடுறதில்லை. வன்னியர்களினுடைய பெயரை சொல்லி அதன் மூலம் வருமானத்தை தேடிக்கொண்டு சொகுசு வாழ்க்கை வாழ்கின்ற அன்புமணிக்கு முற்றுப்புள்ளி வைத்தே தீர வேண்டும். என்னை போன்ற பல இளைஞர்கள் இன்னும் வெளியே வர காலம் இருக்கிறது, கண்டிப்பாக வெளியே வருவார்கள். ஏனென்றால் அவருடைய கோஷமே வன்னியர்கள் தனி ஒதுக்கீடு தான். வன்னியர்கள் தனி ஒதுக்கீடு தளபதி அறிவிச்சிட்டாரு. இதுக்கு மேலே அவங்களுடைய கோரிக்கை எதுவுமே கிடையாது, அவங்களுடைய வேலை திட்டங்கள் எதுவுமே கிடையாது. இனி தளபதியாருடைய ஆட்சி தொடர்ந்து நடைபெற நாங்கள் உறுதுணையாக இருப்போம், நடைபெறும் என்ற இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு என்னை கட்சி அதாவது இதை சொன்ன முன்னே 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிகபட்சமான வாக்குகள் வாங்கினேன். ஐயா அவர்கள் தமிழ் தொடர்ந்து எப்போ பார்த்தாலே, நீ போப்பா அடுத்த வேட்பாளர் நீ தான், உனக்கு தான்ப்பா, நீ போய் வேலை செய்ப்பா அப்படி பண்ணுவார். ஆனால் அந்த ஓட்டு அதிகமாக வாங்கினது யாருக்கு பிடிக்கல? அன்றைக்கே அன்புமணிக்கு பிடிக்கல. ரெண்டாவது, அன்புமணி அவர்கள் யாரும் தொடர்பு கொள்ள முடியல. நான் தான் சொன்னேன், 2019 உள்ளே போனவங்க அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் யாருக்கிட்டையும் கிடையாது, யாரும் பேச முடியல, பார்க்க முடியல. யாராவது ஒருத்தர் சொல்கிறவங்களை பற்றி, சின்ன வயசு அவருக்கு, என்னோட அவருக்கு 2 வயசு அதிகம், இந்த சரி வயசில் இருக்கிறவங்களுக்கு ஈகோ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சரியான ஈகோ யாரையும் நம்புறதில்லை. உதாரணத்துக்கு எந்த ஊரில் போனாலும் பார்த்தா குரு பண்ணினை மட்டும்தான் போட்டிருப்பாங்க. நல்லா பாருங்கள், வீரப்பன் பண்ணினு குரு பண்ணினை மட்டும்தான் போட்டிருப்பாங்க, அன்பு மணியின் பண்ணினு யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. அவருக்கு அதே ஒரு வெறுப்பு, குரு மாதிரியோ இந்த பூத்தா இளங்கோவன் போனாங்க அந்த மாதிரியோ யாரும் வந்து இந்த கட்சியில் வந்துடக்கூடாது. விவரமாக
என் பின்னாடி வந்து கிட்டத்தட்ட 100 200 பேர் இருக்காங்க. நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணேன். அவருடைய படத்தை போட்டு ஐயாவோட படம் அனைத்து வீட்லையும் இருக்குன்னாங்க. நாங்கள்லாம் பேசுவோங்க போகிற இடத்துல. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 20 கிலோ வாங்கி கொடுத்தார். எல்லா ஊர்லேயும் அம்பேத்கர் அவர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் சிலை இருக்குது. ஆனால் ஐயா 20 கிலோ வாங்கி கொடுத்தார், அவர் போட்டோ இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனாலே நான் காலண்டர் போட்டு கொடுத்தேன், 50,000 காலண்டர் போட்டு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை வீட்டும் கொடுத்தேன். அதே பிடிக்கல அவருக்கு. இவன் நான் தனிப்பட்ட முறையில் இவ்வளோ வேலை செய்கிறான், நான் அறிக்கிறோம் நன்ற அந்தவனுடைய அவருடைய யாரும் மேலே வந்துடக்கூடாது. ஐயா என்ன தந்தி டிவிக்காரன் தான் சொல்லுவாங்க. ஐயா இவர் என்ன சொல்லணும், ஐயா பார்த்து ப்ரெஸ்ஸாக கொடுப்பார். இவர் ஒரு ப்ரெஸ்ஸு செய்ய சொல்ல சொல்லணும்னா அன்றைக்கி அண்ணா திமுக கூட்டணி வெளியே வந்துட்டாங்க. அடுத்த நாள் ஐயா பார்த்தா ப்ரெஸ்ஸில் வராது. யாராவது வந்து ஊடகத்தில் இது ஜூம் மீட்டிங்கில் யாரும் பேட்டி தராங்களா இணைய வழியில், ஐயா மட்டும் தான் கொடுக்க வைக்கிறார். யார் அன்புமணி வந்து ஐயாவுடைய கைப்பையை மாற்றிட்டு வரார். சார் நீங்கள் பாதுகாப்பான கட்சி பாமக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. நீங்க சொன்னீங்க அங்க இருக்கிறவங்க ஒரு நல்ல ஷர்ட் போட முடியாது, கூனி குறுகி நிக்கணும் அப்படி ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்காங்களா? அந்த மாதிரி கூனி குறுகி ஏதோ ஒரு ஹானஸ்டா ஹைஜீனிக்கா இருக்கிறவங்களும் அங்க வேலை கிடையாது. கூஜா குத்துறவங்களுக்கு மட்டும்தான் வேலை. அதுக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன். அவங்க மக கல்யாணம் நடந்துச்சு இல்லைங்க, மேடையிலேயே வந்து ஒரு கட்சி நிர்வாகி கூட போக முடியாது. ஒரு தடுப்பு அமைச்சு கீழே இருக்கவங்க நம்ம என்ன ஆதிக்கம் ஆதிக்கம் சமூக நீதி பேசுகிறோமோ அந்த ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி ஒரு பாட்டாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சியில் இவ்வளோ ஆதிக்கம் வருது. அதனால் இதுவே ஒரு நல்ல உதாரணம். அவங்க வந்து ஒரு சமூக நீதி கடைப்பிடிக்கிறதுல ஒரு கட்சி நிர்வாகி கூட வந்து ஒரு மேடையில் அவங்க கல்யாண நிகழ்ச்சியில் கூட வந்து நின்று எடுக்க முடியாமல் கீழே இருந்து அவங்கள அப்படியே வரிசையில் இருந்து அனுப்புகிற மாதிரி. திருப்பதி வெங்கடாஜலபதி சாமி எப்படி முக்கியதாக ஒரு வழியோ அந்த மாதிரி அவங்க மேலே இருப்பாங்கன்னா கீழே லைனும் பொண்ணு மாப்பிள்ள ஒரு ஸ்டெப் மேலே கீழேருந்து கும்பிட்டு போகணும். இந்த மாதிரி 2 வாரம் நடக்குது. அன்புமணி ராமதாஸுடைய மகள் திருமணம் 2 வாரம் நடக்குது. எங்கள் வன்னியர்களை பார்த்தா சாமியானா போட்டாடிலையும் கோயில்லையும் குளத்தடியிலையும் இப்படி தான் எங்களுடைய நிலைமை இருக்கல. பொருளாதார ரீதியாக யாரும் முன்னேறல, ஆனால் இவங்க வளர்ந்துட்டு ஆமாம் பனியின் போட்டு சுற்றணும் வெட்டுடா குத்துடான்ற காரணத்தில் தான் வச்சிருக்காங்க. வேற அந்த மாதிரி தான் இருக்குன்னு தான் நினைச்சிருக்காங்க. எங்கள் இளைஞர்கள் அப்படி தான் இருக்காங்க. நடக்குது. அன்புமணி மீறி யாரும் செயல்பட்டுறக்கூடாது, யாரும் வளர்ந்துடக்கூடாது. வளர்ந்தா அவருக்கு வர ஒரு நாள் ஆப்போசிட் ஆகுவாங்களான்ற ஒரு பயம் தான் அவர்கிட்ட. ஒழியோ வேற ஒன்றும் கிடையாது. இல்லை முழுக்க முழுக்க என்ன சொல்லுங்கள், 2019 உள்ளே போனால் வெளியே வரல, இப்போ தான் வந்திருக்காரு. எங்களால் நெருங்க முடியல, அவர் வந்து பயத்திலே இருக்கார், எல்லாம் பயமாக இருக்கார். அவ்வளோதான் சொல்லுவாங்களே. நன்றி, வணக்கம்.